ரிச்சர்ட் உம்பிராண்ட். இவர் 1909 ரொமேனியாவில் புகாரஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தார். நாம் இப்போது 2021 இருக்கிறோம். எனவே இவரை பற்றி தெரிந்து கொள்ள நாம் 112 ஆண்டுகள் பின்னோக்கி ரொமேனியாவுக்கு பயணிக்க வேண்டும். அவருடைய குழந்தை பருவம் இன்னல்களும் துன்பங்களும் நிறைந்தது. ஏனென்றால் 9 வயதில் அவர் தன் பெற்றோரை இழந்து அனாதையானார். அவர் 1909 பிறந்தார் என்று சொன்னேன். அது முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம். அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்திருக்கும் என நினைத்து பாருங்கள். அவர் ஒரு யூதன். ஆனால் அவருடைய பெற்றோர் இறந்து 9 வயதில் அவர் அனாதையான பிறகு அவரை வளர்த்தவர்கள் அவரை யூதனாக வளர்க்கவில்லை. மாறாக அவர்கள் அவனை ஒரு நாத்திகனாக, கடவுள் நம்பிக்கையற்றவனாக வளர்த்தார்கள். அவர்களை பொறுத்தவரை மதம் என்று ஒன்று இல்லை. அவருக்கும் யூத மதத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாமல் அவர் வளர்ந்தார். மேலும் தன் வறுமையின் காரணமாகவும் தன் கடினமான குழந்தை பருவத்தின் காரணமாகவும் கடவுள் ஒருவர் இருக்கக்கூடும் என்று அவரால் நினைக்கவோ நம்பவோ முடியவில்லை. உண்மையில் அவருடைய இளமை பருவத்தில் அவர் கடவுளை பற்றி என்ன நினைத்தார் தெரியுமா? கடவுள் ஒரு கரார் பேர்வழி என்றும் எல்லாரும் எப்போதும் தமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்றும் அவர் நினைத்தார். எனவே மதம் என்ற எண்ணத்தை அவர் அடியோடு வெறுத்தார். ரிச்சர்ட் மிகவும் திறமைசாலி, புத்திசாலி. பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறந்து விளங்கினார். அவருக்கு 9 மொழிகள் தெரியும். 9 மொழிகளிலும் மிகச் சரளமாக பேசினார். இளம் வயதிலேயே அவர் சபீனா என்ற பெண்ணை திருமணம் செய்தார். சபீனாவும் யூத பெண்மணிதான். எங்காவது ஆடல் பாடலுடன் விருந்து நடந்தால் அவர்கள் இருவரும் அங்கு இருப்பார்கள். விருந்து, கேளிக்கை, கொண்டாட்டம் ஆகியவர்களுக்கு அவர்கள் இருவரும் உயிர் நாடி போல்கிருந்தார்கள். ரிச்சர்ட் மட்டுமல்ல, சபீனாவும் நல்ல புத்திசாலி. ரிச்சர்ட் ஸ்டாக் புரோக்கராக வேலை செய்தார், நல்ல வருமானம். எனவே கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ரொமேனியாவில் ஒரு மலை கிராமத்தில் சாதாரணமான ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு தச்சன். அவரும் அவருடைய மனைவியும் மிகவும் வயதானவர்கள். இவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? ஒரு நாள் அவர் தேவனிடம், ஆண்டவரே, எனக்கு வயதாகிவிட்டது. ஆனால் நான் இறப்பதற்கு முன் இந்த பூமியில் நீர் எனக்கு ஒரு வெகுமதி தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ தருவீரா? நான் விரும்பும் பூமிக்குரிய அந்த வெகுமதி என்ன தெரியுமா? நான் இறப்பதற்கு முன் ஒருவரையாவது உம்மிடம் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் அந்த நபர் ஒரு யூதனாக, நீர் தெரிந்தெடுத்த இனத்தைச் சார்ந்தவனாக இருக்க வேண்டும். அவரை நான் உமக்குள் வழி நடத்துவேன் என்று ஜெபித்தார். பிரச்சனை என்னவென்றால், இந்த முதியவர் வாழ்ந்த கிராமத்தில் யூதர்களே கிடையாது. எனவே அவர், தேவனே, என்னுடைய இந்த முதிர் வயதில் என்னால் வெளியே போய் ஒரு யூதனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீர்தான் அவனை என்னிடம் கூட்டி வர வேண்டும் என்று ஜெபித்து முடித்தார். ஆகையால் தேவன் ஒரு யூதனை தங்களுடைய கிராமத்துக்கு கொண்டு வருவதற்காகவும் அவனை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவதற்காகவும் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள். ரிச்சர்ட் திடீரென நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு காச நோய். அவர் சுவாசிக்க சிரமப்பட்டார். அந்த நாட்களின் வழக்கத்தின்படி அவருடைய நண்பர்கள், நீங்கள் நல்ல சுகம் பெற வேண்டுமானால் உங்களுக்கு ஆரோக்கியமான சுத்தமான காற்று வேண்டும். அது இங்கு நகரத்தில் இல்லை, நகரத்தில் கிடைக்காது. எனவே கொஞ்ச நாட்கள் நீங்கள் எங்காவது ஒரு மலை கிராமத்துக்கு சென்று வாருங்கள் என்று ஆலோசனை சொன்னார்கள். அவர் அந்த முதியவர் வாழ்ந்த மலை கிராமத்துக்கு சென்று அங்கு சில மாதங்கள் தங்க முடிவு செய்தார். அவரும் சபீனாவும் அந்த கிராமத்துக்கு சென்றார்கள். அவர்கள் அந்த கிராமத்துக்கு வந்தபின் புக்காரஸ்டிலிருந்து நாகரிகமான ஒரு புதிய ஜோடி தன் கிராமத்திற்கு வந்து தங்கியிருப்பதையும் அவர்கள் இருவரும் யூதர்கள் என்பதையும் அந்த முதியவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அவர்களுடைய வருகை தங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் தந்த பதில் என்று நினைத்து அவர்கள் பரவசமடைந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள், மணிக்கணக்கில் ஜெபித்தார்கள். கூடிய விரைவில் ரிச்சர்டையும் சபீனாவையும் சந்திக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களை சந்தித்த போது அவர்கள் ரிச்சர்டுக்கும் அவருடைய மனைவி சபீனாவுக்கும் ஒரு வேதாகமத்தை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். முதியவர் கொடுத்த வேதாகமத்தை ரிச்சர்ட் ஒரு பொருட்டாக கருதவில்லை.
அதில் அவருக்கு எந்த ஆர்வமும் இல்லை. மதத்தையும் மதப்பற்றுடையவர்களை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். மதத்தையோ மத பக்தி உள்ளவர்களை பற்றியோ அவர்களுக்கு உயர்ந்த அபிப்பிராயமில்லை. அவரும் சபினாவும் மதம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபாடு கொள்ள விரும்பவில்லை. அந்த முதியவர் வேதாகமத்தை அன்பளிப்பாக கொடுத்தபோது, சரி, இது ஒரு நல்ல இலக்கிய தரம் வாய்ந்த புத்தகம், மற்ற இலக்கியங்களை வாசிப்பது போல இதையும் வாசிக்கலாம், இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கலாம் என்று நினைத்தார். அவர் இதை வாசித்தார். அவர் நற்செய்திகளை புரட்டினார். அவர் படிக்கத் தொடங்கினார். தொடர்ந்து படித்தார். வேத வாக்கியங்களின் வார்த்தைகளால் அவர் தொடப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். ஆனால் சபினா இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவர் தன் மனைவிக்காக ஜெபிக்கத் தொடங்கினார். நற்செய்திகளிலும் வேத வாக்கியங்களிலும் தான் கண்ட இயேசுவை தன் மனைவி சபினாவும் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக அவர் ஊக்கமாக ஜெபித்தார். விரைவில் சபினாவும் ரட்சிக்கப்பட்டார். அவர்கள் இருவரும் இப்போது கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய இரட்சிப்பு ஓர் அற்புதம். எந்த மனிதனின் இரட்சிப்பும் ஓர் அற்புதமே. ரிச்சர்டு ஒரு போதகராக விரும்பினார். அதற்கு தேவையான இறையல் பயின்றார். போதகரானார். அது இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம். ஜெர்மானிய நாசிப்படை கிழக்கு ஐரோப்பாவிலிருந்த ரொமேனியாவின் மேல் படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றியது. ரொமேனியாவை ஆக்கிரமித்த நாசிப்படைகள் அங்கிருந்த கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்தார்கள். அவர்கள் யாரையும் நற்செய்தியை பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை. ரிச்சர்டும் வேறு பலரும் நாசிப்படை வீரர்களால் தாக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தலைமறைவாக வாழ வேண்டியிருந்தது. ரொமேனியாவில் இரகசிய சபைகள் உருவாகத் தொடங்கின. விசுவாசிகள் தலைமறைவாக வாழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவர்கள் பகிரங்கமாக வாழ முடியவில்லை. இந்த நேரத்தில் ரிச்சர்ட் சபினாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு மிகாய் என்று பெயர் வைத்தார்கள். நாசி படைகளின் ஆட்சி மிக மோசமாகவும் கொடுமையாகவும் இருந்தது. போர் சீக்கிரம் முடிந்துவிடும் என்றும் போருக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது போல் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. போர் முடிந்தது. ஆனால் போருக்கு பின் நிலைமை முற்றிலும் தலைகளாக மாறிற்று. ரொமேனியா கிழக்கு ஐரோப்பாவில் உள்ளது. ரஷ்ய படைகள் கிழக்கு ஐரோப்பாவிற்குள் நுழைந்தன. அந்த நேரத்தில் ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. 1944 ருமேனியாவில் ஒரு பெரிய ரஷ்ய படையெடுப்பு நடந்தது. அந்த நேரத்தில் ருமேனியா மக்கள், ஓ, இது நல்லதுதான் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் போரில் ரஷ்யர்கள் நாசி படைகளை தோற்கடித்து விரட்டினார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் ரஷ்ய படையெடுப்பால் ருமேனியாவுக்குள் கம்யூனிசமும் வந்தது. 1,000,000 ரஷ்ய போர் வீரர்களும் வந்தார்கள். அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ருமேனியாவில் கம்யூனிச அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்காக நாடு முழுவதும் பரவிச் சென்றார்கள். ரஷ்யாவில் பல ஆண்டுகளாக கம்யூனிச ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. நாத்திகமும் கம்யூனிசமும் கைகோர்த்து செல்கின்றன என்று எல்லாருக்கும் தெரியும். கம்யூனிஸ்டுகள் கடவுளையோ மதத்தையோ நம்புவதில்லை. ருமேனியாவில் கம்யூனிசம் வேகமாக பரவியது. மதச் சுதந்திரம் பறிபோயிற்று. ஆராதனை உரிமை பறிக்கப்பட்டது. மதம் ஒரு கட்டுக்கதை என்று கம்யூனிஸ்டுகள் நம்பினார்கள். இந்த கருத்தை அவர்கள் மக்களிடம் தீவிரமாக விதைத்தார்கள். மதம் என்பது பெரியவர்களுக்கோ அல்லது சிந்திக்கும் திறனுடையவர்களுக்கோ தகுதியானது அல்ல என்று அவர்கள் நினைத்தார்கள், சொன்னார்கள். ருமேனியாவுக்கு வந்த ரஷ்ய போர் வீரர்கள் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களே. ஏனென்றால் அவர்கள் இந்த சிந்தனையோடுதான் அவர்கள் நாட்டில் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். எனவே அவர்களுக்கு மதத்தை பற்றியோ தேவனை பற்றியோ ஒன்றும் தெரியாது. அதை பற்றிய கடுகளவு அறிவு கூட அவர்களுக்கு கிடையாது. தேவனை பொறுத்தவரை, ஆவிக்குரிய காரியங்களை பொறுத்தவரை அவர்கள் குருடர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் எல்லாரும் மூளைச் சலவை செய்யப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெகு தொலைவில் இருப்பதை அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் உணர்ந்தார்கள். இந்த போர் வீரர்கள் ஒருவேளை தாங்கள் செய்ய விரும்பாத ஒன்றை செய்து கொண்டிருக்கக்கூடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்று ஒருவர் இல்லை. தேவனை பற்றி யாரும் அவர்களுக்கு கற்பிக்கவில்லை. அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள்.
அவர்களுக்கு கம்யூனிச ஆட்சியையும் கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலினை பற்றியுமே அவர்களுக்கு தெரியும். இதைத்தான் அவர்கள் நாட்டில் அவர்களுக்கு கற்பித்தார்கள். எனவே இந்த வீரர்களுக்கும் ஏதோ ஒரு தாகம் இருக்கக்கூடும் என்று அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது என்ன தாகம் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உம்பிரண்ட் பல மொழிகளில் புலமை பெற்றவர் என்று ஏற்கனவே சொன்னேன். அவருக்கு ரஷ்ய மொழி நன்றாக தெரியும். அது இப்போது அவருக்கு மிகவும் வசதியாகவும் உதவியாகவும் இருந்தது. ரஷ்ய மொழி தெரிந்ததால் அவரால் இந்த ரஷ்ய வீரர்களிடம் உரையாட முடிந்தது. அவர் இந்த வீரர்களிடம் பேசினார். அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். அவர் இந்த வீரர்களுக்கு நற்செய்தி அறிவித்த போது பல அற்புதமான அனுபவங்களை பெற்றார். நம்ப முடியாத அளவுக்கு இந்த ரஷ்ய வீரர்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் பசியும் தாகமும் கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கே தெரியவில்லை. ஒருமுறை ஒரு போர் வீரனுக்கு நற்செய்தி அறிவித்த போது மத்தேயு நற்செய்தியிலிருந்து பேசத் தொடங்கினார். மலைப்பிரசங்கத்தை பற்றி பேசத் தொடங்கின போது அந்த வீரன் அவரை தடுத்து நிறுத்தி, இது முற்றிலும் புதிய வாழ்க்கை முறையாக இருக்கிறதே, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றான். ரிச்சர்ட் தொடர்ந்து ஆண்டவராய் இயேசுவை பற்றியும் அவர் செய்த அற்புதங்களை பற்றியும் கூறினார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதை பற்றி பேசினார். அதை கேட்டதும் அந்த போர் வீரன் முகங்குப்புற விழுந்து அழுதான். என்னது, அவரை பற்றி இவ்வளவு காரியங்கள் சொன்னபோது எனக்குள் எவ்வளவு நம்பிக்கை ஏற்பட்டது தெரியுமா? கடைசியில் அவர் இறந்து விட்டார் என்று சொல்வதற்காகவா எத்தனையும் சொன்னீர்கள்? இப்படிப்பட்டவர் பிறர் தன்னை கைது செய்யவும் சிலுவையில் அறையவும் எப்படி அனுமதித்தார் என்று ஆச்சரியத்துடன் வினவினான். அதற்கு ரிச்சர்ட், நான் அவருடைய கதையை இன்னும் முடிக்கவில்லையே என்றார். அவர் மரணத்தை வென்று மீண்டும் உயிர்த்தெழுந்ததை பற்றி தொடர்ந்து பேசினார். அதை கேட்டதும் அந்த வீரன் குதித்தெழுந்து அறையில் நடனமாடத் தொடங்கினான். அந்த வீரன் அற்புதமான முறையில் ரட்சிக்கப்பட்டான். அவனை ஜெபிக்குமாறு ரிச்சர்ட் சொன்னார். அவனுக்கு ஜெபத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. யாரும் ஜெபித்ததையும் அவன் பார்த்ததில்லை. அவன் தரையில் முழங்கால் படியிட்டு அண்ணாந்து பார்த்து, தேவனே, நீர் மிகவும் நல்லவர். நான் நீராகவும் நீர் நானாகவும் இருந்தால் நீர் செய்த எல்லா கெட்ட காரியங்களுக்காகவும் நான் உம்மை மன்னிக்க மாட்டேன். ஆனால் நீர் உண்மையாகவே மிகவும் நல்லவர். எனவே நான் உமக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். நான் உம்மை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று ஜெபித்தான். அதுவே அவன் ஜெபம். தேவனை பற்றிய எந்த புரிதலும் இல்லாத ரஷ்ய போர் வீரர்கள் தேவன் மேல் எவ்வளவு பசிதாகம் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. அந்த நேரத்தில் அறுப்பு மிகுதி என்பதையும் அறுவடை கண்ணெதிரை ஆயத்தமாக இருக்கிறது என்பதையும் மற்ற கிறிஸ்தவர்களும் உணர்ந்தார்கள். ஆம், கிறிஸ்துவே அந்த வீரர்களின் உடனடி தேவை. எனவே பல கிறிஸ்தவர்கள் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் நற்செய்தி அறிவிப்பது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அந்த நேரத்தில் ரொமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கம்யூனிஸ்ட் அரசாங்க சட்டத்தின்படி நற்செய்தி அறிவிப்பது சட்டவிரோதம். கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ஒருவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. ஒருவன் தன்னை கிறிஸ்தவன் என்று கூட சொல்ல முடியாத நிலைமையில் அவன் மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியுமா? குறிப்பாக ரஷ்ய வீரர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. அப்படி செய்தால், அது கண்டுபிடிக்கப்பட்டால், அவனை நிச்சயமாக கைது செய்து முகாமுக்கு இழுத்துச் சென்று சித்திரவதை செய்வார்கள். எனவே சட்டவிரோதம் என்று தெரிந்தாலும், பாடுகள் ஏற்படும் என்று தெரிந்தாலும், நற்செய்தி அறிவித்தே தீர வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே பல கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து அந்த வீரர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்தார்கள். ஒரே ஒரு வழியில்தான் மிகவும் வீரியமாக நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். வேதாகமத்துக்கு தடை. அவர்களிடம் வேதாகமம் இல்லை. அரசாங்கம் அவர்களிடமிருந்து வேதாகமங்களை பறித்து கொண்டது. எனவே மறைத்து வைத்திருந்த வேதாகமத்தையும் பகிரங்கமாக கொண்டு செல்ல முடியாது. பலரிடம் இன்னும் வேதாகமம் இருந்தது, மறைத்து வைத்திருந்தார்கள். அவர்கள்
கிறிஸ்தவ இலக்கியங்களையும் வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளையும் சில நேரங்களில் முழு நற்செய்தியையும் துண்டு பிரசுரங்களாக அச்சிட்டு அவைகளை சிறுவர்களிடம் கொடுத்து ரஷ்ய வீரர்களிடம் கொண்டு போய் கொடுக்க சொன்னார்கள். பெரும்பாலும் 10 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் இதை செய்தார்கள். அவர்களை அதை போர் வீரர்களிடம் கொடுத்து அவர்களுடன் உரையாடினார்கள். ரிச்சர்டின் மகன் மிகாய்க்கு அப்போது 7 அல்லது 8 வயது இருக்கும். அவன் போய் ரஷ்ய வீரர்களிடம் பேசினான். அந்த வீரர்களில் பலர் தங்கள் குழந்தைகளை ரஷ்யாவில் விட்டு வந்திருந்தார்கள். பல ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் குடும்பத்தை பார்க்கவில்லை. எனவே இந்த சிறுவர்களை பார்த்ததும் அவர்கள் இந்த குழந்தைகளுடன் மிகவும் அன்பாக பேசினார்கள். அவர்களுக்கு சிறிய மிட்டாய்களையும் கொடுத்தார்கள். குழந்தைகள் வீரர்களுடன் பேசினார்கள். அவருடைய துப்பாக்கிகளை பற்றியும் வேறு பல காரியங்களையும் பற்றி பேசியபின் அவர்களிடம் ஒரு துண்டு பிரதியை கொடுத்தார்கள். வீரர்களால் அதை மறுக்க முடியவில்லை. எனவே அதை வாங்கிக் கொண்டார்கள். அப்படித்தான் கிறிஸ்துவின் அச்செய்தி ரஷ்ய இராணுவ முகாம்களுக்கு நுழையத் தொடங்கியது. குழந்தைகள் மிகவும் அபூர்வமாகவே கைது செய்யப்பட்டார்கள். ஏனெனில் குழந்தைகள் நற்செய்தியை அறிவிப்பார்கள் என்று யாரும் சந்தேகப்படவில்லை. ஆனால் அவர்கள் தேவனுடைய வேலையை செய்தார்கள். அந்த காலத்தில் ரஷ்யாவில் கைக்கடிகாரங்களுக்கு பெரிய தட்டுப்பாடு இருந்தது. இந்த ரஷ்ய வீரர்கள் ஐரோப்பாவுக்கு சென்றபோது அங்கு எல்லா மக்களும் கைக்கடிகாரங்களை பயன்படுத்துவதை கண்டார்கள். அவர்களுடைய கைக்கடிகாரங்கள் மேல் அவர்களுக்கு அப்படி ஒரு மோகம். ஆகையால் கைக்கடிகாரங்களை வாங்குவதற்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். கண்ணியமற்ற வீரர்கள் தெருவில் நடந்து போனவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய கைகளிலிருந்து கைக்கடிகாரங்களை பிடுங்கிக் கொண்டார்கள். வேறு சிலர் பண்டம் ஆற்றுவது போல் எதையாவது கொடுத்து பிறருடைய கைக்கடிகாரங்களை வாங்கினார்கள். இன்னும் சிலர் பிறரிடம் கைக்கடிகாரங்களை அன்பளிப்பாக கேட்டு வாங்கினார்கள். சில வீரர்கள் தங்கள் 2 கைகளிலும் 2 கடிகாரங்களை கட்டியிருந்தார்கள். நேரமும் வாய்ப்பும் கிடைத்தபோது அவர்கள் அவைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பினார்கள். ரஷ்ய வீரர்களின் இந்த கடிகார மோகத்தை ருமேனியர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆம், அவர்கள் இதை வியாபாரமாக்கினார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த நிலைமையை வேறு விதமாக பார்த்தார்கள். ஆம், அவர்கள் இதை நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பாக கருதினார்கள். ரிச்சர்ட் கைக்கடிகாரங்களை எடுத்துக்கொண்டு இராணுவ முகாம்களுக்கு சென்றார். அவர் அங்கே உட்கார்ந்தார். வீரர்கள் கூட்டம் கூடினார்கள். அப்போது அவர் கைக்கடிகாரங்களை அவர்களுக்கு காட்டி அவர்களோடு உரையாடத் தொடங்கினார். மிக இயல்பாக, இங்கு பீட்டர் யார், பவுல் யார் என்று கேட்டார். இவைகளெல்லாம் பொதுவான பெயர்கள் இல்லையா? எனவே அங்கு யாராவது ஒருவருடைய பெயர் பீட்டர் அல்லது பவுல் என்று இருக்கும். இது அவருக்கு தெரியும். யாராவது ஒருவர் என் பெயர் பீட்டர் அல்லது யாராவது ஒருவர் நான் தான் பால் என்று சொன்னார். உடனே, ரிச்சர்ட், உன் பெயர் பீட்டரா? உனக்கு பீட்டர் என்பவரை பற்றி தெரியுமா? உன் பெயர் பவுலா? பவுலை பற்றி நான் சொல்கிறேன், நீ கேட்கிறாயா என்று ஆரம்பித்து பீட்டரை பற்றியும் பவுலை பற்றியும் அவர்கள் யாருடைய சீடர்கள் என்பதை பற்றியும் இயேசுவை பற்றியும் சொன்னார். இந்த ரஷ்யர்களில் சிலர், நீர் எங்களுக்கு கைக்கடிகாரங்களை விற்க வரவில்லை என்று தெரிகிறது, மாறாக ஏதோ ஒரு மதத்தை கொடுக்க வந்திருக்கிறாய் என்று தெரிகிறது. சரி சரி, பரவாயில்லை, தொடர்ந்து சொல் என்று சொன்னார்கள். ஏனெனில் அவர்கள் தாகமாக இருந்தார்கள். மதத்தை பற்றி பேசுவது சட்ட விரோதம் என்று தெரிந்தும் அவர்கள் தேவனை பற்றி அறிய விரும்பினார்கள். கூடிய விரைவில் இது ரிச்சர்டுக்கு ஒரு வாடிக்கையான செயலாக மாறிற்று. ரிச்சர்டு அவர்களை அடிக்கடி சந்தித்தார். அவர்களை சந்திக்க போகும்போதெல்லாம் 1-2 கைக்கடிகாரங்களை கொண்டு சென்றார். அவரை பார்த்ததும் வீரர்கள் கூடி வந்தார்கள். அவர் அவர்களுக்கு தன்னிடமிருந்த கைக்கடிகாரங்களை காட்டினார். கைக்கடிகாரங்களை வைத்துக்கொண்டு அவர் அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். தேவனை பற்றி பேசினார். உயர் அதிகாரி ஒருவர் அந்த பக்கமாக நடந்து செல்வதையோ அல்லது ஒற்றன் ஒருவன் தங்களை காட்டி கொடுத்து விடுவான் என்று சந்தேகித்தாலோ அவர்களில் ஒரு வீரன் தன் கையை முழங்காலின் கீழ் நுழைத்து ஒருவிதமான சமிக்ஞை செய்தான். உடனே அவர்கள் தங்கள் உரையாடலை நிறுத்தி விடுவார்கள். உடனே ரிச்சர்ட் கடிகாரங்களை பற்றி பேசத் தொடங்கி விடுவார். அதிகாரிகள் அவர்கள் கடந்து சொல்லும்போது, ஓ, கடிகார விற்பனை அமோகமாக நடக்கிறது என்று நினைத்து கொண்டார்கள்.
அதிகாரிகள் அந்த இடத்தை விட்டு சென்றதும் அந்த வீரர் முழங்காலிருந்து கையை எடுத்ததும் அவர்கள் தொடர்ந்து நச்சு இதை பற்றி பேசினார்கள். இவ்வாறு ருமேனியாவில் பரவியிருந்த பல ரஷ்ய வீரர்கள் தங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக நச்சு இதையே கேட்டார்கள். ஒரு ரஷ்ய வாலிபன் போர் வீரன் அவன் ரிச்சர்டுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தான். ஆண்டவராய் இயேசு எம்மாவுக்கு செல்லும் சாலையில் இரண்டு மனிதர்களுடன் உரையாடி கொண்டு செல்வதை பற்றி ரிச்சர்ட் பேசிக் கொண்டிருந்தார். எம்மாவுக்கு சென்றபின் இயேசு இன்னும் வெகு தூரம் செல்வது போல் காண்பித்தார் என்று சொல்லப்பட்ட பகுதிக்கு வந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இந்த பகுதியை வாசித்தபோது அந்த வீரன் ரிச்சர்டை தடுத்து நிறுத்தி, என்னது, அதை மீண்டும் சொல்ல முடியுமா என்று வினவினான். ரிச்சர்ட், நீர் எங்களுடனே தங்கியிரும் என்று அவர்கள் வற்புறுத்தினார்கள் என்ற வார்த்தையை மீண்டும் வாசித்தார். கொஞ்சம் பொறுங்கள், இயேசு ஏன் அவர்களுடன் தங்கவில்லை? அவர்கள் அவரிடம் கேட்குவரை அவர் ஏன் காத்திருந்தார்? அவர் காத்திருக்க வேண்டியதில்லையே, அவர்கள் கேட்காமலே அவர் தங்கியிருக்கலாமே என்று கேட்டான். ரிச்சர்ட் இதை பற்றி இதற்கு முன் சிந்தித்ததில்லை. ரிச்சர்ட், ஏனென்றால் இயேசு கண்ணியமானவர். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் பலவந்தமாக உள்ளே நுழைய மாட்டார். பிறர் தம்மை அழைப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். அவர் வாசலில் நின்று தட்டுகிறார். கதவை திறந்து அழைத்தால் அவர் உள்ளே வருவார் என்று பதில் சொன்னார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட இராணுவ வீரன், உங்கள் இயேசுவின் கண்ணியம் என்னை திக்குமுக்காடச் செய்கிறது. அவர் என்னை வென்றுவிட்டார். இந்த கம்யூனிஸ்டுகள் உங்கள் இயேசுவைப் போல் கண்ணியமானவர்கள் இல்லை. அவர்கள் தங்கள் கருத்துக்களை உங்கள் மேல் திணிக்கிறார்கள். வானொலி, திரைப்படங்கள், சுவரொட்டிகள் என எல்லா வகையிலும் அவர்கள் தங்களையும் தங்கள் கருத்துக்களையும் உங்கள் மீது திணிக்கிறார்கள். பயமுறுத்துவார்கள், பலவந்தம் செய்வார்கள். இப்படி எல்லா வழிகளிலும் அவர்கள் தங்களை திணிக்கிறார்கள். ஆனால் உங்கள் இயேசு பிறர் தம்மை தேர்ந்தெடுப்பதற்காக காத்திருக்கிறார். அவர் பிறருடைய விருப்பத்தை மதிக்கிறார். இது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்னை கவர்ந்துவிட்டார் என்று சொன்னான். இந்த குணம் இந்த போர் வீரனை முற்றிலும் கவர்ந்துவிட்டது. அவன் மிகவும் அற்புதமான முறையில் ரட்சிக்கப்பட்டான். மிக விரைவில் அவன் ரஷ்யாவிற்கு வேதாகமத்தை கடத்த ஆரம்பித்தான். ஆனால் அப்படி கடத்திய போது பிடிபட்டான், கைது செய்யப்பட்டான். அவன் கைது செய்யப்பட்டபின் அவனை வேறு யாரும் மீண்டும் பார்க்கவில்லை. அவனுக்கு என்னவாயிற்று என்று யாருக்கும் தெரியாது. தலைமறைவாக வாழ்ந்த தேவ மக்கள் நற்செய்தியை பல்வேறு வழிகளில் அச்சிடத் தொடங்கினார்கள். லூக்கா நற்செய்தி முழுவதையும் ஒரு சிறு புத்தகமாக அச்சிட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை லூக்கா நற்செய்தி என்ற பெயரிலோ கிறிஸ்தவ பத்திரிகை என்ற பெயரிலோ விநியோகிக்கவில்லை. மாறாக அந்த புத்தகத்தின் அட்டையில் ஸ்டாலின், லெனின், வேறு சில ரஷ்ய தலைவர்கள், சில சிறந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஆகியவர்களின் அழகான படத்தை அச்சிட்டார்கள். அந்த புத்தகத்தின் முதல் சில பக்கங்களில் அந்த தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லியிருந்தார்கள். 10வது பக்கத்திலிருந்து லூக்கா நற்செய்தி ஆரம்பிக்கும். தலைமறைவாக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகளின் ஆர்ப்பாட்டங்களுக்கும் கூட்டங்களுக்கும் சென்றார்கள். அங்கு அவர்கள் இந்த சிறு புத்தகங்களை விற்பனை செய்தார்கள். அழகான அட்டை படத்தையும் அந்த தலைவரை பற்றிய விவரங்களையும் பார்த்த படித்த மக்கள் அந்த சிறு புத்தகங்களை விலைக்கு வாங்கினார்கள். அவர்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து 10வது பக்கத்துக்கு வந்தபோதுதான் தங்கள் கையில் இருப்பது வேதாகமம் என்று தெரிய வந்தது. ஆனால் அந்த புத்தகத்தை விற்றவர்கள் ஏற்கனவே அங்கிருந்து போய்விட்டார்கள். இவ்வாறு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுக்கு அவர்கள் நற்செய்தியை கொண்டு சென்றார்கள். கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிசம் ஆழமாக வேரூன்றியது. ருமேனியாவில் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அமைப்பு இருந்தது. அதை அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கான பாராளுமன்றம் என்று அழைத்தார்கள். இவர்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்த ஏற்பாடு செய்தார்கள். இந்த பெரிய மாநாட்டில் பங்கேற்க ருமேனியாவில் இருந்த எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளும் நிறுவனங்களும் 4000 போதகர்களும் ஊழியக்காரர்களும் பாதிரியார்களும் மதக்குருமார்களும் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வந்தபோது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும் கூட அங்கே இருப்பதை கவனித்தார்கள். கம்யூனிச நாட்டில் எப்படி கிறிஸ்தவனாக வாழ்வது,
எப்படி நச்சியதை அறிவிப்பது போன்ற காரியங்களை பேசுவதற்காக அவர்கள் கூடினார்கள். ரிச்சர்டும் அழைப்பை ஏற்று வந்திருந்தார். அவரை பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். பல ஊழியக்காரர்கள் அந்த கூட்டத்தில் பேசினார்கள். பாதிரியார்கள், குருமார்கள் உரையாற்றினார்கள். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவமும் கம்யூனிசமும் கைகோர்த்து செயல்பட முடியும், கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலினுக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவம் கம்யூனிசம் ஆகிய இரண்டின் அடிப்படை கொள்கைகள் ஒரே மாதிரியானவை, எனவே நாம் கம்யூனிசத்தோடு சேர்ந்து முன்னேறலாம், மக்களின் நலனுக்காக உழைக்க முடியும் என்ற வகையில் பேசினார்கள். ரொமேனியா முழுவதிலும் இருந்த ஸ்தாபனங்களின் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு பயந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் தேவனை முழுமையாக மறுதளித்தும் பேசினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சபினா ரிச்சர்டிடம், ரிச்சர்ட், நீ எழுந்து நின்று இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் முகத்தில் துப்பின அவமானத்தை கழுவு என்று சொன்னார். ரிச்சர்ட் தன் மனைவி சபினாவிடம், நான் அதை செய்தால் நீ உன் கணவனை இழந்து விடுவாய், இதற்கு சம்மதமா என்று கேட்டார். அதற்கு அவள், என் கணவன் ஒரு கோழையாக இருப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்றாள். ரிச்சர்டு எழுந்து நின்று பேசினார். கம்யூனிசமும் கிறிஸ்தவமும் இணைந்து செயல்பட முடியாது, கைகோர்த்து செல்ல முடியாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை தேவனுக்குத்தான் முதன்மையான இடம். ஸ்டாலின் எங்கள் தலைவர் இல்லை, தேவனே எங்கள் தலைவர். நாங்கள் தேவனுக்கே விசுவாசமாக இருப்போம், நாங்கள் தேவனை சேவிப்போம் என்றார். தேவனுக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் மிக தெளிவாக பேசினார். அவர் நச்சீதியும் அறிவித்தார். அந்த மாநாடு நாடு முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருந்தது. கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் அனைவரும் அவர் தைரியமாக நச்சீதி அறிவித்ததை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மாநாட்டில் இருந்த பார்வையாளர்கள் சிலர் அவர் பேசிய போது கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஏனென்றால் தாங்கள் நினைத்ததை சொல்வதற்கு தங்களிடம் தைரியம் இல்லாதபோது அந்த தைரியம் ஒருவருக்கு இருந்ததே என்பதற்காக அவர்கள் அவரை பாராட்டினார்கள். மற்றவர்கள் மிகவும் பயந்தார்கள். அடடா, இவரை எனக்கு தெரியும், இவர் இப்படி பேசியதால், நான் கைதட்டியதால் கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் என்னை பிடித்து விடுவார்கள் என்று அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். ரிச்சர்ட் உம்பிராண்டை கொன்று விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ரொமேனியாவில் இருந்த பல சபைகள் கம்யூனிசத்துக்கு அடிபணிந்தன. கம்யூனிசத்திற்கு அடிபணியாவிட்டால் சித்திரவதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே பாடுகளையும் பயமுறுத்தல்களையும் தவிர்ப்பதற்காக அவர்கள் கம்யூனிசத்திற்கு அடிபணிந்தார்கள் என்று சொல்லலாம். நாளடைவில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள்தான் சபைகளின் தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த தலைவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களே இல்லை, அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள். ஒரு சபையில் மொத்தம் 30 பேர் மட்டுமே இருக்க முடியும். அதற்கு மேல் ஓர் ஆள் இருந்தால் அவ்வளவுதான். இவ்வாறு சபைகள் வளராதபடிக்கும் பார்த்து கொண்டார்கள். மேலும் சபைகளில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதையும் கட்சிதான் தீர்மானித்தது. ஆகையால் வேதாகமத்தை பற்றியோ ரட்சிப்பை பற்றியோ பிரசங்கிக்க முடியவில்லை. காலப்போக்கில் கட்சியின் கட்டுப்பாடுகள் அதிகரித்தன. சபைகள் கம்யூனிசத்தின் பிரச்சார கூட்டங்களாக மாறின. இதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் அவர்கள் தலைமறைவாக வாழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவர்கள் இரகசியமாக கூட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தலைமறைவாக வாழ்ந்தார்கள். உண்மையில் சில நேரங்களில் அவர்கள் கட்டிடத்தின் அடித்தளங்களில்தான் கூடினார்கள். சில நேரங்களில் அவர்கள் மிகவும் ஒதுக்குப்புறமான காடுகளில் கூடினார்கள். அவர்கள் இரகசியமாக நற்செய்தி அறிவித்தார்கள். நற்செய்தியை சிறிய துண்டு பிரதிகளாக அச்சிட்டு இரகசியமாக அவைகளை விநியோகம் செய்தார்கள். இதுபோன்ற பல காரியங்களை செய்தார்கள். ரிச்சர்ட் தலைமறைவு சபையின் ஒரு முக்கிய நபர். அவர் ஒரு பாஸ்டர் என்று ஏற்கனவே பலருக்கு தெரியும். கிறிஸ்துவ தலைவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கூடிய மாநாட்டில் அவர் பேசிய பிறகு எல்லாருக்கும் அவரை தெரிய வந்தது. 1948 வருடம் பிப்ரவரி 29 ரிச்சர்ட் வழக்கம்போல் சபைக்கு நடந்து போய்க் கொண்டிருந்தார். அவர்களிடம் கார் கிடையாது. அப்படி நடந்து போய்க் கொண்டிருந்தபோது ஒரு வேன் தன்னை பின்தொடர்வதை அவர் கவனித்தார். ஓடிவிடலாம் என்று நினைப்பதற்குள் வேனிலிருந்து 2 பேர் இறங்கி அவரை பிடித்து வேனில் ஏற்றி அவருடைய கண்களை துணியால் கட்டி வேகமாக சென்று விட்டார்கள். தான் எங்கு செல்கிறேன் என்று அவருக்கு தெரியாது.
விசாரிப்பதற்காகவா அல்லது தூக்கில் போடவா என்று அவருக்கு தெரியாது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள பயப்படாதே என்ற கட்டளைதான் முதன் முதலாக அவருடைய நினைவுக்கு வந்தது. எனவே அவர், இதோ இங்கு நிலைமை என் கட்டுப்பாட்டில் இல்லை, என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று தனக்குள் பேசிக்கொண்டார். அவருடைய மனைவி சபினா அவருக்காக காத்திருந்தார். மதியம் வந்தது, மாலை வந்தது, இரவு வந்தது, ஆனால் ரிச்சர்டு வரவில்லை. மறுநாள் வந்தது, ஆனால் ரிச்சர்டு திரும்பவில்லை. அவள் காத்திருந்தாள், காத்திருந்தாள். கலங்கிய கண்கள், கனத்த இருதயம். ஒரு வாரம், இரண்டு வாரம், ஒரு மாதம், நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் ஒருவன் அவருடைய வீட்டுக்கு வந்தான். அவன் தான் ஒரு கைதி என்றும், அப்போதுதான் விடுதலையானதாகவும், தான் ரிச்சர்டுடன் சிறையில் இருந்ததாகவும், ரிச்சர்டை தூக்கில் போட்டதாகவும், அவருடைய அடக்கத்தில் கலந்து கொண்டதாகவும் அவன் கூறினான். சபினாவால் அதை நம்ப முடியவில்லை, ஆனால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. அந்த நபர் சொன்ன தகவலை அவளால் உறுதி செய்யவும் முடியவில்லை. ரிச்சர்ட் எங்கு இருக்கிறார் என்று அவளுக்கு தெரியாது. உயிரோடு இருக்கிறாரா, இறந்துவிட்டாரா தெரியாது. யாரும் அவளுக்கு எந்த தகவலும் சொல்லவில்லை. அவர் தூக்கில் தொங்கினாரா அல்லது அவரை தூக்கில் தொங்க விட்டார்களா என்று அவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த கைதி சொன்னது உண்மைதானா என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்தது. ரிச்சர்ட் கடந்து போன பாதையை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார்கள். அவர் இருந்த சிறைச்சாலை நிலைமையை நாம் புரிந்து கொள்வது மிக கடினம். சிறைகளை பற்றி நாம் எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும் அவர் கொண்டு செல்லப்பட்ட சிறைச்சாலையின் உண்மையான நிலைமையை புரிந்து கொள்ள முடியாது. கைதிகளின் உடலையும் உள்ளத்தையும் உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அந்த காலத்தில் கம்யூனிச ஐரோப்பாவில் சிறைச்சாலைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அதிகாரிகள் கைதிகளிடமிருந்து தகவல்களை திரட்டினார்கள். அரசுக்கு எதிரானவர்களை அடையாளம் காட்டுமாறு மிரட்டினார்கள். அவர்களை பற்றிய விவரங்களை கேட்டு துன்புறுத்தினார்கள், சித்திரவதை செய்தார்கள். அவர்களுடைய இடங்கள், பெயர்கள் போன்ற விவரங்களை கேட்டு அடித்து துன்புறுத்தினார்கள். கைதிகள் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்குமாறு வற்புறுத்தினார்கள். முழு மனதுடன் கம்யூனிசத்தை தழுவும் அளவுக்கு அவர்களை மூளைச் சலவை செய்தார்கள். சிறைச்சாலைகளின் நோக்கம், குறிக்கோள் இதுவே. அந்த நேரத்தில் கம்யூனிச ஐரோப்பாவில் என்ன நடக்கிறது என்று மேற்கத்திய நாடுகளுக்கு எதுவும் தெரியவில்லை. அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இருந்த மக்கள் கம்யூனிசத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அது ஒரு சுவையான விவாதப் பொருளாக மட்டும் இருந்தது. ஆனால் கம்யூனிச ஐரோப்பாவில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் எதுவும் தெரியாது. கம்யூனிசம் வரும்போது கூடவே நாத்திகமும் வரும். நாத்திகவாதிகள் தேவன் இல்லை என்று நம்புவதால் கம்யூனிசத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடுகிறது என்பது உண்மைதான். எனவே கம்யூனிச சிறைகளில் கிறிஸ்தவர்கள் அனுபவித்த சித்திரவதைகளை விவரிப்பது மிக கடினம். தான் சிறைச்சாலைகளை அனுபவித்த சித்திரவதைகளை தன்னால் விவரிக்க முடியாது என்று ரிச்சர்ட் தன் புத்தகத்தில் எழுதுகிறார். அதை விவரிப்பதற்கு அவர் போராடுகிறார். கிறிஸ்தவர்கள் மிகவும் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கத்தியால் அவர் உடலில் சதையை வெட்டி எடுத்தார்கள். சூடான கம்பிகளால் அவர் முதுகில் குத்தினார்கள். முதுகெலும்புகளை உடைக்கும் அளவுக்கு அவர் கடுமையாக தாக்கப்பட்டார். கால் நரம்பை சேதப்படுத்தி நடக்க முடியாத அளவுக்கு குதிகால்களில் அடிக்கப்பட்டார். தலைகளாக தொங்கவிடப்பட்டு குத்துச்சண்டை பயிற்சிக்காக பயன்படுத்தும் பைகளைப் போல் அடித்தார்கள். ஆணிகள் நிறைந்த கைவிலங்குகளை மாட்டினார்கள். உறைபனியில் நடுங்கும்போது அவர்களின் மணிக்கட்டுகள் கிழிந்துவிடும். உலோகத் தண்டுகள் நிறைந்த பெட்டுகளில் நிற்க வைத்தார்கள். அசையாமல் நின்றால் காயம் ஏற்படாது, ஆனால் ஒரு பெட்டிக்குள் ஆடாமல் அசையாமல் எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? களைத்து போய் அசையும் போது உலோகத் துண்டுகள் மேல் சாய வேண்டியிருக்கும். அவை அப்போது உடலை கிழிக்கும். ஆனால் இவைகளை விட கொடுமையானது மூளைச்சலவை. கைதிகளை ஒரு சிறிய ஸ்டூலில் உட்கார வைப்பார்கள். நேராக உட்கார வேண்டும். தலையை ஆட்டவோ அசைக்கவோ கூடாது. தலையை சாய்த்து அதை கைகளால் தாங்கி பிடிக்கவும் கூடாது. கண்களை மூடாமல் திறந்தே வைத்துக் கொள்ள வேண்டும். காலையிலிருந்து சாயங்காலம் வரை கம்யூனிசம் நல்லது, கம்யூனிசம் நல்லது,
கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது, கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது, அதை விட்டுவிடு, அதை விட்டுவிடு, தேவன் இல்லை, தேவன் இல்லை, தேவன் இல்லவே இல்லை, கம்யூனிசம் நல்லது, கம்யூனிசம் நல்லது என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை அந்த ஸ்டூலில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். போதும், நிறுத்து என்று சொல்லும் அளவுக்கு, அவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் அளவுக்கு கத்திக்கொண்டே இருப்பார்கள். சில சமயங்களில் ரிச்சர்ட் தன்னை சித்திரவதை செய்தவர்களிடம், உங்கள் இருதயத்தில் ஈவு இறக்கமே இல்லையா என்று கேட்பாராம். அதற்கு அவர்கள், முட்டைகளை உடைக்காமல் ஆம்லெட் போட முடியாது என்று கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டுவார்களாம். ரிச்சர்டு சிறையில் சித்திரவதைகள் அனுபவித்த போதும், அவரை சித்திரவதை செய்தவர்கள் எதிர்பார்த்தது போல் அவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. தலைமறைவான சபையின் விசுவாசிகளை பற்றியோ அல்லது தலைவர்களை பற்றியோ எந்த தகவலும் கொடுக்கவில்லை. இந்த நிலைமையில் சபினாவும் மிகவும் அவதிப்பட்டார். சபினாவுக்கு என்னவாயிற்று என்று ரிச்சர்ட் பின்னர் தெரிந்து கொண்டார். சபையின் தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டால் தலைமறைவான சபை அழிந்துவிடும் என்றும், கிறிஸ்தவர்கள் சிதறிவிடுவார்கள் என்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ரிச்சர்ட் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் சபினா அவர் விட்டு சென்ற வேலையை தொடர ஆரம்பித்தார். ரிச்சர்ட் திரும்பி வரப்போவதில்லை என்று சபினா உணர்ந்தாள். ஆகையால் அவர் தலைமறைவாக வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கிடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அவர் சபையை வளர்க்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். அவரைப் போல் பல பெண்கள் ஊழியம் செய்தார்கள். கிறிஸ்தவர்கள் பெருகுவதையும் கிறிஸ்தவம் தழைத்து வளர்வதையும் தங்களால் தடுக்க முடியாது என்பதை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உணர்ந்தார்கள். தலைமறைவான சபை ஓங்கி வளர்வதை நிறுத்த முடியவில்லை. பல பெண்கள் மும்முரமாக உழைத்தார்கள். விரைவில் பெண்களையும் கைது செய்யத் தொடங்கினார்கள். சபினாவும் கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார், கைதிகளை சித்திரவதை செய்யும் முகாம். அங்கு அவரை ஒரு கால்வாய் வெட்டும் வேலையில் ஈடுபடுத்தினார்கள். திருடகாத்திரமான ஒரு வாலிபன் இந்த வேலையை செய்வதே மிக கடினம். பசிபட்டினியால் வாடும் ஒரு பெண்ணை இந்த வேலையை செய்ய சொன்னால் எப்படி இருக்கும்? சிறை அதிகாரிகள் பெண்களை கேவலமாக நடத்தினார்கள். அது மிக மிக குளிரான நாடு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காவலர்கள் கைதிகளை அடிக்கடி வெளியே அழைத்துச் சென்றார்கள். காவலர்கள் அவர்களை ஆற்றில் வீசி எறிந்துவிட்டு அவர்கள் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்தார்கள். பின்னர் மீன்களை பிடித்து இழுப்பது போல் அவர்களை பிடித்து இழுத்து கரையிலே போட்டார்கள். அவர்கள் குளிரில் நடுங்குவதை பார்த்து நகைத்தார்கள். கைதிகள் பெரும்பாலும் பட்டினிதான். பசி தாங்காமல் பலர் மரப்பட்டைகளை உரித்து சாப்பிட்டார்கள். கால்நடைகளைப் போல் புல்லை சாப்பிட்டார்கள். உயிர் வாழ வேண்டுமே, வேறு வழி? 3 வருடங்கள் சபினாவின் சிறைவாசம் இப்படித்தான் கழிந்தது. சபினா கைது செய்யப்பட்ட போது மிகாய்க்கு 9 வயது இருக்கும். உண்மையாகவே அவன் இப்போது தெருவுக்கு வந்துவிட்டான். ஒரு பெண்மணி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவனை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு வளர்த்தார். அவன் அவரோடு சில காலம் வாழ்ந்தான். அவன் அந்த வீட்டில் இருப்பதை ரகசிய போலீசார் கண்டுபிடித்தார்கள். ஒரு நாள் அவர்கள் அந்த பெண்மணியின் வீட்டு கதவை தட்டி அவளை வெளியே இழுத்து அடித்து உதைத்தார்கள். பற்கள் உடைந்தன, கால்கள் முறிந்தன. அவள் செய்த குற்றம் என்ன? அவள் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். அதற்கான தண்டனை இது. மிகாய் இதையும் இதுபோன்ற பல மோசமான காரியங்களையும் கண்கூடாக கண்டான். கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்தவர்களுக்கு இதுதான் நேர்ந்தது. அந்த நேரத்தில் அவனுடைய விசுவாசம் ஆடி போயிற்று. இவ்வளவு கொடுமைகள் நடக்கும்போது, அக்கிரமம் அரசாளும்போது, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று எப்படி நம்ப முடியும் என்று அவன் வினவினான். எனவே அந்த சிறு வயதில் அவன் தேவனை கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அதற்கு முன் அவனுக்கு எந்த சந்தேகமும் கேள்வியும் எழவில்லை. அதற்கு முன் அவன் தன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். உறுதியாக இருப்பதாக அவன் நினைத்தான். ஆனால் இப்போது அவனால் விசுவாசிக்க முடியவில்லை. அது மிகவும் கடினமாக இருந்தது. அவனுக்கு 11 வயது இருக்கும்போது அவன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். உயிர் வாழ வேண்டுமே, பட்டினியால் சாகாமல் இருக்க வேண்டுமே, சாப்பிட வேண்டுமே, பணம் வேண்டுமே. எனவே 11 வயதில் வேலை செய்ய தொடங்கினான். சபினா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவள் எங்கு இருக்கிறாள் என்று மிகாய்க்கு தெரிய வந்தது.
மிகாய்க்கு அப்போது 11 வயது இருக்கும். சபீனாவை பார்ப்பதற்கு மிகாயை கூட்டிக் கொண்டு போனார்கள். இது கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி. அவர்கள் கைதிகளின் பிள்ளைகள் அழைத்து கொண்டு போய் அவர்களிடம் காட்டி, நீ கர்த்தரா இயேசுவை மறுதளித்து கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டால், உனக்கு தெரிந்த சிலருடைய பெயர்களை சொன்னால், நீ உன் குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கலாம், இல்லையென்றால் உன் குழந்தைக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் என்று கைதிகளை மிரட்டினார்கள். பொறுக்க முடியாத பல பெண் கைதிகள் மிரட்டலுக்கு பயந்து வளைந்து கொடுத்தார்கள். மிகாய் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் தன் தாயை பார்க்க காத்திருந்தான். சபீனா வெளியே வந்தார். காவலர்கள் அவரை வெளியே இழுத்து கொண்டு வந்தார்கள். மிகாய் அதிர்ச்சி அடைந்தான். சபீனா அழுக்காகவும் ஒல்லியாகவும் பரிதாபமாகவும் இருந்தாள். அவரை பார்த்ததும் பயங்கரமாக அடித்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரிந்தது. அடையாளம் காண முடியாத அளவுக்கு மிக மோசமாக இருந்தார். தன் தாயை பார்த்ததும் மிகாய் உறைந்து போனான். தன் மகனை பார்த்ததும் சபீனா சொன்ன முதல் வார்த்தைகள் என்ன தெரியுமா? மிகாய் இயேசுவை விசுவாசி. இதை கேட்ட சிறைக்காவலர்கள் உக்கிர கோபத்தோடு அவளை தரதரவன்றி உள்ளே இழுத்து கொண்டு போய் அடித்தார்கள். அவரை அடிக்கும் சத்தத்தை மிகாய் கேட்டான். இந்த அனுபவம் மிகாய்க்குள் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவன், இந்த நிலைமையிலும் என் அம்மா இயேசுவை மறுதளிக்கவில்லை என்றால் நான் அவரை விசுவாசிக்க இது போதும் என்று அவன் நினைத்தான். அந்த நேரத்தில் அவன் கர்த்தரா இயேசுவை உண்மையாகவே விசுவாசித்தான். அந்த அனுபவம் அவனுக்குள் ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. என்றால் கிறிஸ்துவின் அன்பு தான் இதுவரை அனுபவித்த அனைத்தையும் மிஞ்சியது என்று அவன் உணர்ந்தான். இதற்கு பின் மிகாயை ஓர் உறைவிட பள்ளியில் சேர்த்தார்கள். இதுவும் கம்யூனிஸ்ட் அரசின் இன்னொரு உத்தியாகும். சிறுவர்களை, இளைஞர்களை அழைத்துச் சென்று இதுபோன்ற உறைவிட பள்ளிகளில் சேர்த்து மூளை செலவை செய்தார்கள். தேவனை பற்றிய எண்ணமே இல்லாத, கம்யூனிசத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை உருவாக்க அரசு முயன்றது. இப்படிப்பட்ட ஒரு உறைவிட பள்ளியில்தான் மிகாய் தனியாக இருந்தான். பள்ளியில் எல்லா பாடங்களையும் நாத்திகத்தோடு தொடர்புபடுத்தி பேசினார்கள். என்ன கற்றுக் கொடுத்தாலும் சரி, கடைசியில் தேவன் இல்லை, கம்யூனிசம் நல்லது என்ற பாடத்துக்கு வந்து விடுவார்கள். அங்கு கற்பிக்கப்பட்ட இதுபோன்ற மூளைச்சலவை செய்யும் பாடங்களில் தேறியவர்களுக்கு சிவப்பு நிற கழுத்துப்பட்டை கொடுத்தார்கள். இந்த கழுத்துப்பட்டை அவர்களுக்கு ஒரு வெகுமதி. கழுத்துப்பட்டை பெற்ற குழந்தைகள் நல்ல கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களாக மாறினார்கள். அவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டன. மிகாய் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்றதால் அவனுக்கும் அந்த சிவப்பு நிற கழுத்துப்பட்டை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு பெரிய விழாவில்தான் அவனுக்கு இந்த சிறிய கழுத்துப்பட்டை வழங்குவதாக இருந்தது. அவனை மேடைக்கு அழைத்த போது அவன் மேடைக்குச் சென்றான். ஆனால் அவன் அதை வாங்க மறுத்துவிட்டான். என் அம்மாவையும் அப்பாவையும் கைது செய்து சிறையில் அடைத்தவர்களின் சிவப்பு கழுத்துப்பட்டையை நான் ஒருபோதும் அணிய மாட்டேன் என்று அவன் கூறினான். அங்கு நின்று கொண்டிருந்த ஆசிரியர் அவனை வெளியே இழுத்து கொண்டு பள்ளி முதல்வரிடம் கொண்டு போய் நிறுத்தினார். முதல்வர் அவனை பள்ளியிலிருந்து வெளியேற்றினார். அதற்கு பின் மிகாய் அந்த பக்கம் திரும்பி வரவே இல்லை. சபீனா சிறையில் அடைக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகின. அந்த 3 வருடங்களில் சிறுவன் மிகாய் அவனுடைய வயதுடைய பல குழந்தைகளை அனுபவித்திராத, அனுபவிக்கக்கூடாத பல துன்பங்களை அனுபவித்தான். அந்த 3 ஆண்டுகள் அவனாகவே ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. சில நேரங்களில் உணவு இல்லை, பள்ளிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டான். அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், தெருவில் இழுத்துச் செல்லப்பட்டார்கள். இவை அனைத்தையும் மிகாய் கண்கூடாய் கண்டான். இத்தனை துன்பங்களை அனுபவித்தாலும் அவனுடைய தாயின் அன்பின் காரணமாக அவன் மிகவும் மாறிவிட்டான். உண்மையாகவே அவனுடைய விசுவாசம் மேன்மேலும் வளர்ந்தது, பலமானது. ரிச்சர்டு இன்னும் சிறையில்தான் இருந்தார். ஆம், அவர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவர் சிறையில் இருந்தபோதும் நற்செய்தி அறிவிப்பதை ஒருபோதும் நிறுத்தவே இல்லை. சில நேரங்களில் சிறையில் அவரை தனி அறையில் அடைத்து வைத்தார்கள். வேறு பல நேரங்களில் 100 அல்லது 200 கைதிகளுடன் சேர்த்து அடைத்து வைத்தார்கள். அறை நிரம்பி விழுந்தது. அந்த நேரத்தை அவர் நற்செய்தி அறிவிப்பதற்கு பயன்படுத்தினார். எனவே நற்செய்தி அறிவிப்பதற்கு சூழ்நிலைகள் ஒரு தடையாக இருக்கவில்லை. அதில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. சிறையில் இருந்த கிறிஸ்தவ கைதிகள் ஒவ்வொருவராக எழுந்து நின்று பிரசங்கித்தார்கள். சிலர் கற்பித்தார்கள்.
தேவனை பற்றி பேசாத நேரமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். சிறையில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல கம்யூனிஸ்டுகளும் கைதிகளாயிருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் இருந்தார்கள். ஒருவேளை அரசாங்கத்தின் கொள்கை மாற்றத்தின் காரணமாக வல்லதோ தன் வளர்ச்சிக்கு தடை என்று கருதியதாலோ இவர்களை சிறையில் அடைத்திருந்தார்கள். ஏராளமான அரசியல் கைதிகளும் இருந்தார்கள். தங்களுக்கு விரோதமானவர்கள் என்று அரசு கருதிய முதலாளிகள், பேராசிரியர்கள், வியாபாரிகள் என பலதரப்பட்ட கைதிகள் அங்கிருந்தார்கள். எனவே சாதாரண விவசாயிகள் முதல் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் தேவனை பற்றி பிரசங்கித்தார்கள், கற்பித்தார்கள். இதை கேட்ட கண்ட சிறை காவலர்கள் ரிச்சர்டை வெளியே இழுத்து அடித்து மீண்டும் அறைக்குள் தள்ளிவிட்டார்கள். இதை குறித்து பின் நாட்களில் ரிச்சர்ட் பேசும்போது, சிறையில் ஒரு நல்ல ஏற்பாடு இருந்தது, நான் பிரசங்கித்தேன், அவர்கள் என்னை அடித்தார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று வேடிக்கையாக சொன்னார். அவரை அடித்து மீண்டும் சிறையின் அறைக்குள் தூக்கி எறிந்த பிறகு மற்ற கிறிஸ்தவர்கள் அவருக்கு உதவினார்கள். அப்போது அவர், நல்லது சகோதரர்களே, நான் எங்கே இருந்தேன் என்று கேட்டு தொடர்ந்தார். ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபையின் பல பாதிரியார்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபை மிகப்பெரிய சபை, அதற்கு நீண்டகால பாரம்பரியம் உண்டு. இந்த அன்பான வயதான பாதிரியார்களுக்கு இப்போது பகட்டான பட்டங்கள், அலங்காரமான அடையாளங்கள் அங்கு இல்லை. பிரம்மாண்டமான சடங்குகள், ஆடம்பரமான ஆடைகள், சிறப்பு ரொட்டிகள், கண்கவர் கட்டடங்கள் எல்லாம் போய்விட்டன, எதுவும் இல்லை. இந்த நிலைமையில் தங்களால் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்றுதான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஜபிப்பதைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தார்கள். இவர்களில் பலர் சிறைச்சாலையில் இருந்தபோது ரட்சிக்கப்பட்டார்கள். மத ரீதியான சடங்குகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் விடுதலையானார்கள். அவர்கள் தேவனை கண்டார்கள் சிறைச்சாலையில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடூரமான துன்பத்திலும் சித்திரவதையிலும் அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் தாக்குப்பிடித்தார்கள் என்றால் அது அற்புதமே. இந்த அசாதாரணமான சூழ்நிலைகளில், சித்திரவதைகளில் தேவன் அவர்களுக்கு அசாதாரணமான காரியங்களையும் செய்தார். ரிச்சர்டு பல வருடங்கள் சிறையில் இருந்தார். சிறையில் பேனா, தாள், வேதாகமம் எதுவும் கிடையாது. அவர் வேதாகமத்தை மறக்க ஆரம்பித்தார். வசனங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. காரியங்களை தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. அது மட்டுமின்றி அவர்கள் பட்டினியால் வாடினார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு துண்டு ரொட்டி, அந்த ஒரு ரொட்டி துண்டில்தான் ஒரு நாளை கழிக்க வேண்டும். சில கைதிகளின் மனதை கலங்கடிக்க அவர்களுக்கு ஏதோ ஒரு மயக்க ஊசி செலுத்தினார்கள். அதனால் அவர்களால் சரியாக சிந்திக்கக்கூட முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் தாக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், மூளை சலவை செய்யப்பட்டார்கள். அவர்களால் தங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. பல ஆண்டு சிறைவாசத்திற்கு பின்பு பலரால் ஒழுங்காக சிந்திக்கவோ பேசவோ முடியவில்லை. ஆனால் ரிச்சர்டை பொறுத்தவரை அவர் நான்கு காரியங்களை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார். அவர், நான் வேதாகமத்தை அறியாத ஒரு போதகர் என்று அடிக்கடி கூறுவாராம். அவரிடம் எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் மறக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த நான்கு விஷயங்களையும் அவர் அறிந்திருந்தார். ஒன்று, தேவன் நிஜம், தேவன் மெய். இரண்டு, இயேசு என் இரட்சகர். மூன்று, நித்தியத்தை பற்றிய மகிமையான நம்பிக்கை உண்டு. நான்கு, தேவனுடைய அன்புதான் வழி. இந்த நான்கு காரியங்களில் அவர் உறுதியாக இருந்தார். இவைகளை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். அவர் சிறையில் இருந்த பல வருடங்களில் இந்த நான்கு எளிய உண்மைகளை உறுதியாக இறுக்கி பிடித்து கொண்டார் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளில் இந்த கைதிகள் சில அசாதாரணமான காரியங்களையும் அனுபவித்தார்கள். அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் உணர்ச்சியிலும் மிகவும் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்த வேளைகளில், இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்பது போன்ற வேளைகளில், திடீரென அவர்களுடைய அறை முழுவதும் ஒளியினால் நிரம்பிற்று. சுவர்கள் வைரத்தால் மூடப்பட்டது போல் மூடப்பட்டது. நம்ப முடியாத அளவுக்கு இனிமையான இசை வந்தது. அறையில் இசையும் ஒளியும் நிறைந்தது போல் இருந்ததாம். தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்ததால் அவர்கள் தங்கள் பசி, வலி, வருத்தம், துக்கம் எல்லாவற்றையும் மறந்தார்கள். தனிமை சிறையில் இருந்தபோது தனக்கு ஏற்பட்ட இன்னொரு அனுபவத்தை பற்றி ரிச்சர்ட் பின்னாட்களில் பேசினார். தனிமை சிறை அனுபவங்கள் மிகவும் கசப்பானவை.
ஒருவனை மனரீதியாக உடைப்பதற்காகவே அவனை தனிமைச் சிறையில் அடைத்தார்கள். தனிமைச் சிறையின் நோக்கம் அதுதான். கைதிகளை இருட்டறையில் அடைத்தார்கள். அந்த அறை எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குமென்றால், உங்கள் கையை உங்கள் முகத்துக்கு நேராக வைத்தாலும் அதை உங்களால் பார்க்க முடியாது. அந்த அறையில் ஜன்னல்கள் இருக்காது. கதவுக்கு கீழ் சிறு வெளிச்சத்தின் கீற்று கூட வராது. இப்படிப்பட்ட அறைக்குள் கைதிகள் அடைத்தார்கள். தனிமைச் சிறை. வெளிச்சம் கொஞ்சம் கூட கிடையாது. எந்த சத்தமும் வராது. சிறை காவலர்கள் கூட நடக்கும்போது சத்தம் வராதவாறு தங்கள் காலணிகளில் ஒருவிதமான ரப்பர் அணிந்திருந்தார்கள். எனவே காவலர்கள் நடக்கும் சத்தம் கூட கேட்காது. மயான அமைதி. காது மடல்களில் இரத்தம் துடிக்கும் சத்தத்தை கேட்க முடியும். அந்த அளவுக்கு அமைதி. சாதாரணமான ஒருவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீக்கிரம் உடைந்து போவான். பைத்தியம் பிடித்துவிடும். இந்த அறையில் இருப்பவனுக்கு நாளும் கிழமையும் தெரியாது. பகலும் இரவும் தெரியாது. சித்திரவதை செய்வதற்காக மட்டுமே அந்த சிறையில் இருந்து அவனை வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். புலன்கள் சீக்கிரம் செத்துப்போகும். வலியும் வேதனையும் மட்டும் மிஞ்சும். சாமானியர்கள் இந்த நிலைமையில் சீக்கிரம் உடைந்து போவார்கள். எனவே பலவீனமான பல கைதிகள் இவைகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் சரணடைந்து விடுவார்கள். ரிச்சர்டு இதற்கு விதிவிலக்கல்ல. அவரும் இவைகளை சந்தித்தார், சகித்தார். அவர் உண்மையில் போராடினார். அவர் 3 வருடங்கள் தனிமைச் சிறையில் வாடினார். தனிமைச் சிறையில் இருந்தபோது ஒரு நாள் அவர், என்னால் இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவர் மிகவும் பலவீனமாக உணர்ந்தார். தன்னால் முடியாது என்று நினைத்தார். கர்த்தரை பற்றி நினைப்பதற்கும் அவரை பற்றிக் கொள்வதற்கும் அவரை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்வதற்கும் அவர் போராடினார். போராடி களைத்து போனார். அவர் கர்த்தரை நோக்கி கதறினார். ஆண்டவரே, இந்த இடத்தில் பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆள் இல்லை. நீர் என்னிடம் பேச வேண்டும். நீர் என்னிடம் பேச வேண்டும் என்று கதறினார். ஆம், தேவன் ரிச்சர்டிடம் பேசினார். தேவன் பேசுவார் என்று ரிச்சர்ட் எதிர்பார்க்கவில்லை. ரிச்சர்ட் ஒரு குரலை கேட்டார். அவர் அந்த குரலை தன் காதுகளால் கேட்டார். அந்த குரல், உன் பெயர் என்ன என்று கேட்டது. ரிச்சர்ட் அதிர்ச்சியடைந்து, நிச்சயமாக ஆண்டவரே, என் பெயர் உமக்கு தெரியும், என் பெயர் உமக்கு தெரியும் என்று எனக்கும் தெரியும் என்று சொன்னார். ஆனால் ஆதியாகமத்தில் கர்த்தர் ஆதாமிடம் கேட்ட கேள்வியை அவர் நினைவு கூர்ந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் ஆதாமிடம் கேட்டாரே. ஆதாம் இருக்கும் இடம் நிச்சயமாக தேவனுக்கு தெரியும். அப்படியானால் தேவன் அவனிடம் ஏன் இந்த கேள்வி கேட்டார்? ஆதாம் இருக்கும் இடம் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா என்பதல்ல கேள்வி. தான் எங்கு இருக்கிறேன் என்பதை ஆதாம் அறிய வேண்டும் என்பதே அந்த கேள்வியின் பொருள். தான் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, இந்த இடம் நல்ல இடம் இல்லை என்பதை ஆதாம் அறிய வேண்டும் என்பதே அந்த கேள்வியின் கரு. ஒருவேளை இந்த கேள்வியின் பொருளும் இதுதானோ என்று ரிச்சர்ட் உணர்ந்தார். அவர் அதை பற்றி யோசித்தார். உன் பெயர் என்ன? சரி, என் பெயர் ரிச்சர்ட் என்று எனக்கு தெரியும். இந்த ரிச்சர்ட் என்பவர் யார்? அவர் இங்கிலாந்தில் தன் விசுவாசத்தின் நிமித்தம் இரத்த சாட்சியாக மரித்தவர். அவருடைய பெயரைத்தான் தன் பெற்றோர் தனக்கு வைத்தார்கள் என்று ரிச்சர்டுக்கு சிறுவயதிலேயே தெரியும். தன் விசுவாசத்திற்காகத்தான் அவர் மரித்தார் என்று அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும். அந்த நினைவுகள் வந்தபோது தன்னால் என் பெயர் ரிச்சர்ட் என்று சொல்ல முடியாது என்று அவர் நினைத்தார். தன்னால் அப்படி சொல்ல முடியும் என்று அவர் நினைக்கவில்லை. அப்படியானால் நான் யார்? நான் யார்? ஒருவேளை நான் ஒரு பாஸ்டர். ஆனால் நான் இப்போது ஒரு பாஸ்டர் இல்லை. என்னால் யாரையும் நடத்த முடியாது. எனவே அவர், இயேசுவே, எனக்கு பெயர் இல்லை, உம் பெயர்தான் என் பெயர், உம் பெயரை தாங்க என்ன அனுமதியும் என்றார். அந்த தருணத்தில் தான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை ரிச்சர்ட் உணர்ந்தார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் கம்யூனிச சோவியத் யூனியனில் இருந்த இந்த கைதிகள், ஆண்களும் பெண்களும், உண்மையில் பவுலுடன் சேர்ந்து அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நித்தியத்தை பார்த்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள்.
8.5 ஆண்டுகளுக்கு பிறகு ரிச்சர்ட் சிறையிலிருந்து விடுதலையானார். சித்திரவதைகள், அடி, உதை, தனிமை சிறைவாசம் எதுவும் அதிகாரிகள் எதிர்பார்த்த பலன் கொடுக்கவில்லை. அவர்கள் அவரை விடுதலை செய்தார்கள். எனினும் அவரை விடுதலை செய்தபோது, நீ இப்போது சுதந்திரமாகப் போகிறாய், ஆனால் வெளியே போனபின் பிரசங்கிக்கக்கூடாது, மதத்தை பற்றி பேசக்கூடாது, மத சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார்கள். நிபந்தனைகள் மீறினால் அவரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவதாக கூறினார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு ரிச்சர்ட் கட்டுப்பட்டு நடப்பார் என்று அரசு அதிகாரிகள் நினைத்தார்கள். 8.5 ஆண்டுகளுக்கு பின் விடுதலையாகி அவர் தன் மனைவி மகனோடு வந்து சேர்ந்தார். அத்தனை வருடங்களில் தன் மனைவியும் மகனும் தலைமறைவான சபையில் மிகவும் மும்முரமாக ஈடுபாடு கொண்டிருப்பதை அவர் அறிந்தார். அவர் விட்டுச் சென்ற ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். தலைமறைவான சபை செழித்து வளர்ந்தது. இந்த சூழ்நிலையிலும் கூட பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் தேவனை இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டார்கள். அரசு அதிகாரிகள் விதித்த நிபந்தனைகளை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரிச்சர்டுக்கு தெரியும். அவர் தன் குடும்பத்தினருடன் பேசினார். தன்னால் தேவனுடைய வேலையை செய்யாமல் இருக்க முடியாது என்று சொன்னார். தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலை நிறைய இருந்தது. எனவே அவர் தன் ஊழியத்தை தொடர்ந்தார். அது மிகவும் ஆபத்தான செயல். அதனால் வரும் ஆபத்துக்கள் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த நாட்களில் ருமேனியாவில் கிறிஸ்தவர்கள் ஓரிடத்தில் பகிரங்கமாக கூட முடியவில்லை. கிறிஸ்தவர்களை அரசு இயந்திரம் தேடி தேடி வேட்டையாடியது. அந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் அரசு உளவாளிகள் இருந்தார்கள். எனவே அரசாங்கத்துக்கு தெரியாதவாறு கிறிஸ்தவர்கள் பல்வேறு இடங்களில் தலைமறைவாக கூடினார்கள். காடுகளில் ஒதுக்கு பிரகாரமாக கூடினார்கள். பிறந்த நாள் விழாவைப் போல் அல்லது வேறு ஏதோ ஒரு கொண்டாட்டம் போல் கூட்டங்களை ஏற்பாடு செய்தார்கள். உளவாளிகள் யாராவது அங்கு நடந்து சென்றால் உடனே அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்கள். அப்போது யாருக்கும் சந்தேகம் வராது. இப்படித்தான் அவர்கள் கூடினார்கள். வேறு வழியில்லை. அவர்கள் ஒருபோதும் ஒரே இடத்தில் கூடவில்லை. பல்வேறு இடங்களில் பல்வேறு நேரங்களில் கூடினார்கள். ரிச்சர்ட் விடுதலையாகி கொஞ்ச காலத்திற்கு பிறகு இன்னொரு கிறிஸ்தவன் அவரை இரகசிய காவலரிடம் காட்டிக் கொடுத்தான். அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த முறை நிலைமை முன்பை விட மோசமாக இருந்தது. ஏனென்றால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் இப்போது அரசியல் களத்தில் நிலைமை கொஞ்சம் மாறியிருந்தது. சோவியத் யூனியன் மீது பன்னாட்டு அழுத்தம் அதிகம் இருந்தது. ரஷ்யாவில் நிலைமை தாங்கள் நினைத்தது போல் இல்லை என்றும், ஸ்டாலின் தாங்கள் நினைத்தது போல் பெரிய தலைவர் இல்லை என்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் உணரத் தொடங்கினர். கம்யூனிசத்தின் இரும்பு துறைக்கு பின்னால் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மிஷினரிகள் ரஷ்யா போன்ற நாடுகளுக்குள் ஊடுருவத் தொடங்கினர். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். அரசியல் களத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவும் தேவனுடைய அற்புத செயலினாலும் ஒரு நாள் ரிச்சர்டை அவருடைய சிறையில் இருந்து வெளியே இழுத்துச் சென்றார்கள். அவருடைய கண்களை துணியால் கட்டியிருந்தார்கள். தன்னை தூக்கில் போடப் போகிறார்கள் அல்லது சுட்டுக் கொல்லப் போகிறார்கள் என்று அவர் நினைத்தார். தன்னை எங்கு எதற்காக கொண்டு போகிறார்கள் என்று அவருக்கு தெரியாது. யாரும் அவரிடம் ஒன்றும் சொல்லவில்லை, பேசவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பின் அவரை தரையில் தூக்கி எறிந்தார்கள். பின்னர் எல்லாம் அமைதியாயிற்று. தன்னை சுட்டுக் கொள்வார்கள் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் யாரும் அவரை சுடவில்லை, தூக்கில் போடவில்லை, எதுவும் நடக்கவில்லை. எனவே அவர் தன் கண்ணை கட்டியிருந்த துணியை கலற்றினார். கண்ணை திறக்க முடியவில்லை. வெளிச்சத்தில் கண் கூசிட்டு ஏறக்குறைய குருடானார் என்று சொல்லலாம். நீண்ட நாள் இருட்டறையில் இருந்துவிட்டு வெளிச்சத்திற்கு வந்ததால் இதுதான் நடக்கும். சுற்றி பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. தன்னை சிறையில் இருந்து கொண்டு வந்து வெளியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்பதையும், தான் இப்போது சுதந்திரமாக இருப்பதையும் அவர் உணர்ந்தார். அவர் சிறை உடையில் இருப்பதை வைத்து மக்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். பிறருடைய உதவியோடு அவர் வீட்டுக்கு சென்றார். தன் மனைவியையும் மகனையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். 2வது சிறைவாசம் 5.5 ஆண்டுகள். ஆக மொத்தத்தில் அவர் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். தன் மனைவி சபீனா, மகன் மிகாய் இருவரின் வறும நிலையைக் கண்டு வருந்தினார். அவரிடம் எதுவும் இல்லை. அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டார்கள். ஆயினும் அவர்கள் தலைமறைவான சபையில் மும்முரமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ருமேனியாவில் அமெரிக்க மிஷினரிகள் இருந்தார்கள்.
14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் சில வாரங்களுக்கு முன்பு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அவரை சந்திக்கவும் அவருடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளவும் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். இந்த அமெரிக்க மிஷனரிகள் ரிச்சர்டை சந்தித்தார்கள். அவர்கள் தலைமறைவாக இருந்த கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமத்தை ரகசியமாக அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் வேதாகமம் கிடைப்பது அரிதாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமம் தேவைப்பட்டது. இந்த மிஷனரிகள் ரொமேனியா போன்ற நாடுகளுக்கு வேதாகமத்தை ரகசியமாக அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு பல கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ தலைவர்களையும் தெரியும். அவர்கள் மூலமாக அவர்கள் ரிச்சர்டை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்தித்தார்கள். கம்யூனிச சிறைகளில் என்ன நடக்கிறது என்பதையும் கம்யூனிச சோவியத் யூனியனில் கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகளையும் பாடுகளையும் அவர்கள் கண்கூடாக கண்டார்கள், நேரடியாக தெரிந்து கொண்டார்கள். ரிச்சர்ட் விடுதலையாகியிருந்தாலும் கூட விரைவில் அவரை மீண்டும் கைது செய்வார்கள் என்றும், எனவே ஒன்றும் செய்யாமல் நாம் சும்மா இருக்க முடியாது என்றும் நார்வேயில் உள்ள ஒரு கிறிஸ்தவ அமைப்பினர் உணர்ந்தார்கள். எனவே இந்த கிறிஸ்தவ அமைப்பு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்திற்கு 10,000 டாலர் கொடுத்து அவரை மீட்டுக் கொண்டார்கள். அந்த நாட்களில் அது ஒரு பெரும் தொகை. ஒருவேளை இப்போது 1 மில்லியன் அல்லது அதற்கும் அதிகமான டாலர்களுக்கு சமமாக இருக்கலாம். அதாவது நம்முடைய இந்திய ரூபாயின் மதிப்பின்படி 7 கோடி ரூபாய் இருக்கலாம். அவர்கள் இவ்வளவு பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து ரிச்சர்டையும் அவருடைய குடும்பத்தாரையும் நார்வேக்கு அழைத்துக் கொண்டார்கள். அரசாங்கம் அவரை அழைத்துச் செல்ல அனுமதி அளித்தது. தான் தன் தாய் நாட்டை விட்டு வெளியேறி நார்வேயில் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போவதை நினைத்து பார்த்தார். அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதை அன்றைய தலைமறைவாக இருந்த சபையார் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அவரிடம் போய், நீங்கள் வெளியே செல்ல வேண்டும், ஏனென்றால் மேற்கத்திய நாடுகளில் உள்ள கிறிஸ்தவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கு அவர்களுடைய உதவி தேவை என்று நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும், நாங்கள் இங்கு எப்படி இருக்கிறோம் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தெரியாது, எங்களிடம் வேதாகமம் இல்லை என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் தங்கள் வீடுகளில் பயன்படுத்தாமல் அழகாக அடுக்கி வைத்திருக்கும் ஆயிரக்கணக்கான வேதாகமங்கள் இங்கு எங்களுக்கு தேவை என்று நீங்கள் சொல்லுங்கள், எப்படியாவது அவர்கள் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்யலாம் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார்கள். ரிச்சர்டு அதைத்தான் செய்தார். அவர் ரொமேனியாவை விட்டு வெளியேறி நார்வேயில் வாழ முடிவு செய்தார். அவருக்கு வேறு வழி இல்லை. அவர் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா போன்ற பல நாடுகளுக்கு சென்று ரொமேனியாவில் என்ன நடக்கிறது என்பதை விளக்கி சொன்னார். அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு சற்று முன் ரகசிய காவலர் சிலர் அவரை சந்தித்து, நீங்கள் வெளியே போனபின் கம்யூனிசத்திற்கு எதிராக அல்லது சிறையில் நீங்கள் அனுபவித்த உங்கள் அனுபவங்களை அல்லது பொதுவாக இங்கு எங்கள் சிறைகளில் என்ன நடக்கிறது என்பதை யாரிடமாவது சொன்னாலோ ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் உளவாளிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், உங்களை பிடிப்பது எங்களுக்கு ஒரு பெரிய காரியமில்லை, உங்களை பிடித்து கடத்தி கொண்டு வந்து கொன்று விடுவோம், உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பி உங்கள் நற்பெயரை கெடுப்போம், நாங்கள் விரும்புவதை எங்களால் செய்ய முடியும், உங்களை கடுமையாக எச்சரிக்கிறோம் என்று பயமுறுத்தினார்கள். எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளோடு December 1965 ரிச்சர்ட், சபினா, மிகாய் ஆகியோர் ரொமேனியாவை விட்டு நார்வேக்கு பறந்தனர். அது வெறுமனே ஒரு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, அவருடைய உளவாளிகள் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பது ரிச்சர்டுக்கும் தெரியும். என்ன ஆனார்கள் என்று தெரியாமல் காணாமல் போன பல பாஸ்டர்களை அவருக்கு தெரியும். காரணமே இல்லாமல் சித்திரவதைக்குள்ளான போதகர்களை அவருக்கு தெரியும். ஆஸ்திரியாவில் வாழ்ந்த சில கிறிஸ்தவர்கள் திடீரென்று மாயமானது அவருக்கு தெரியும். எனவே இது வெற்று அச்சுறுத்தல் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் அதை ஒரு பொருட்டாக கருதவே இல்லை. ஏனென்றால் தான் நிறைவேற்ற வேண்டிய மாபெரும் பணி என்னவென்று அவருக்கு தெரியும். நார்வேக்கு சென்றபின் அவர் தேவனுக்கு செய்த ஊழியத்தின் போக்கு மாறிற்று. 1967 சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இரத்த சாட்சிகளின் குரல் என்று ஒரு அமைப்பை நிறுவினார். நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். கம்யூனிச நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை மேற்கத்திய நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். எங்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுங்கள், தலைமறைவான சபைக்கு நீங்கள் தேவை, எங்களுடன் ஐக்கியம் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேதாகமத்தை தாருங்கள் என்று அவர் கூறினார். மிக முக்கியமாக அவர்கள் வேதாகமங்களையே கேட்டார்கள். நற்செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக தன் திருமண மோதிரத்தை கழற்றி கொடுத்த ஒருவரை ரிச்சர்ட் பார்த்திருக்கிறார். இது பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம்,
தேவையான பணத்தை சம்பாதித்து ஒரு வேதாகம் வாங்க வேண்டும் என்பதற்காக குளிர்காலம் முழுவதும் ஆற்றில் பனி உடைக்கும் வேலையை செய்த இரண்டு கிராமவாசிகளை, ரஷ்யர்களை அவர் பார்த்திருக்கிறார். அதை கேள்விப்பட்ட அவர் ஒரு வேதாகமத்தை கண்டுபிடித்து அவர்களும் கொண்டு போய் கொடுத்தார். அந்த வேதாகமத்தை இலவசமாக பெற்றதும் அவர்கள் மிகவும் திகைத்து போனார்கள். அவர்களால் அவருக்கு போதுமான அளவுக்கு நன்றி சொல்ல முடியவில்லை. சில வாரங்கள் கழித்து இந்த இரண்டு பேரும் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். ரிச்சர்ட் கடிதத்தை திறந்து பார்த்தார். அதில் மொத்தம் 30 பேர் கிராமவாசிகள் கையெழுத்து போட்டிருந்தார்கள். அந்த ஒரு வேதாகமம் ரொமேனியாவின் ஏதோ ஒரு மலை கிராமத்திலிருந்த கிராம மக்களுக்கு பயன்பட்டது. அந்த கிராமத்தில் மொத்தம் 30 பேர் இருந்தார்கள். எனவே அவர்கள் வேதாகமத்தை மிக கவனமாக 30 பகுதிகளாக பிரித்தார்கள். அதனால் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வேதாகமத்தின் ஏதோ ஒரு பகுதியை படிக்கலாம், அதன்பின் அது பிறருடன் மாற்றிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு வேதாகமம் அவர்களுக்கு மதிப்பு மிக்கதாக இருந்தது. ரிச்சர்ட் நார்வேயிலும் பின்னர் அமெரிக்காவிலும் பலவிதமான வேதாகமத்தை பார்த்து வியந்தார். பெண்களுக்கான வேதாகமம், ஆண்களுக்கான வேதாகமம், குழந்தைகளுக்கான வேதாகமம், அவரால் இதை நம்ப முடியவில்லை. ரொமேனியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் நிலைமையையும் சபையின் நிலைமையையும் எடுத்துரைத்து மற்ற நாடுகளில் வாழும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ அமைப்புகளும் அவர்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று அவர் கூறினார். அவர்கள் தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவ வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். ரிச்சர்ட் உலகம் முழுவதும் பயணம் செய்தார். அவர் இந்தியாவுக்கும் வந்தார். அவர் சிறையில் இருந்தபோது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் காரணமாக இந்தியாவின் மேல் அவருக்கு ஒரு தனி அன்பு இருந்தது. அவர் சிறையில் இருந்தபோது அங்கு மரண தருவாயில் இருந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க குருமானவனை அவர் சந்தித்தார். இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது தன்னுடைய பேராவல் என்றும் அது இப்போது நிறைவேறாமல் போகிறது என்றும் அவன் வருந்தினானாம். எனவே சிறையிலிருந்து யாராவது விடுதலையாகி போனால் இந்தியாவிற்கு செல்லுமாறு அவன் வேண்டினானாம். அந்த நேரத்தில் தான் விடுதலையாவேன் என்று ரிச்சர்ட் நினைக்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு. ரிச்சர்ட் விடுதலையானார், இந்தியாவுக்கு வந்தார். 1991 கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிசம் விழுந்தது. அங்கு கிறிஸ்தவர்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கவும் அறிவிக்கவும் தொடங்கினார்கள். ஆனால் இன்றைக்கும் உலகின் பல்வேறு நாடுகளில் கிறிஸ்தவர்கள் இதுபோல் அல்லது இதைவிட கொடுமையாக துன்புறுத்தப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். கம்யூனிச வடகொரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று யாருக்கு தெரியும்? இன்னும் 5-10 வருடங்களில் நம் நாட்டில் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? நம் எதிர்காலம் என்னவென்று நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று கூட நமக்கு தெரியாது. நிலைமைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். சாதகங்கள் பாதகங்களாகலாம், பாதகங்கள் சாதகங்களாகலாம். இப்போதைக்கு நாம் இங்கு மிகவும் வசதியாக, சுதந்திரமாக, சௌகரியமாக, வெதுவெதுப்பாக, இலகுவாக இருக்கிறோம். நெருப்பால் புடமிடப்பட்ட பரிசுத்தவான்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ரிச்சர்டின் மனைவி சபினா சொன்ன ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். கம்யூனிச ரொமேனியாவில் தலைமுறைவாக இருந்த சபையில் இவ்வளவு பெரிய ஆபத்துக்களை தைரியமாக எதிர்கொண்டு பலருக்கு ஒரு தாயைப்போல் இருந்து எப்படி ஊழியம் செய்ய முடிந்தது என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதிலைத்தான் நான் இங்கு சொல்கிறேன். தேவனுடைய வேலையை செய்வதில் ஆபத்து உண்டு. ஆனால் தேவனுடைய வேலையை செய்யாமல் இருப்பது அதைவிட ஆபத்தானது. இது நம் எல்லோருக்கும் ஒரு தெளிவான எச்சரிக்கை என்றே நான் நினைக்கிறேன். ஆமென்.